அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் எக்ஸசைஸ் 2.8 கொஷின் நம்பர் 7 பார்க்க போகிறோம். இது வந்து நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் லெசன், எண்களும் தொடர் வரிசைகளும் அப்படின்ற பாடம். இதில் வந்து ஃபைண்ட் த சம் ஆஃப் ஜியாமெட்ரிக் சீரியஸ், பெருக்குத்தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெருக்குத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர், ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து 3, 6, 12, 3, 2, 6, 6, 2, 12 இப்படியே போகுது. இது வந்து ஜிபி அப்படின்னு சொல்கிறோம், இதை ஜிபின்னு சொல்கிறோம், ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன்னு. அதே 3 + 6 + 12 அப்படின்னு போட்டால் இது ஜியாமெட்ரிக் சீரீஸ். இவ்வளோதான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம். இது பெருக்குத்தொடர், இது பெருக்குத்தொடர் வரிசை. வரிசையாக கொண்டு போனால் கம்மா போட்டால் அது பெருக்குத்தொடர் வரிசை. பெருக்குத்தொடர் வரிசையை நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கிற மாதிரி கூட்டிகிட்டே போயிட்டோம்னா அது வந்து பெருக்குத்தொடர். இப்போ இங்கே பெருக்குத்தொடர் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெருக்குத்தொடரில் 3 1536 வரை கூடுதல் கேட்குறாங்க. அதாவது ஃபஸ்ட் டேர்ம் 3 லாஸ்ட் டேர்ம் 1536 வரையும். இது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு தெரியாது. இது ஃபஸ்ட் டேர்ம் தெரியும், இது செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், இது எத்தனாவது டேர்ம்னு நமக்கு தெரியாது. அப்போ அது தெரிஞ்சால் தான் நம்ம கூட்ட முடியும். என்ன எஸ்என் ஃபார்முலாவில் என் தெரியணும், மொத்தம் எத்தனை உறுப்புகளை கூட்டணும், ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆர் தேர் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம கூட்ட முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ஏ வந்து 3 நமக்கு தெரியும், ஆர் வந்து T2/T1, செகண்ட் டேர்ம் 6, ஃபஸ்ட் டேர்ம் 3, கேன்சல் பண்ணால் 2 வந்துடும். ஆர் 2 தெரியும், ஏ 3 தெரியும். இது வந்து டிஎன் அப்படின்னு எடுத்துக்குவோம். TN = 1536. இது எத்தனையாவது இருக்குன்னு தெரியாததுனால நம்ம டிஎன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ டிஎன்னுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். டிஎன் ஃபார்முலான்னா TN = 1536. ஜிபியில் என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த டேமுக்கு ஃபார்முலா AR^(n-1). இப்போ AR^(n-1) தான் இது. அப்போ ஃபஸ்ட் டேம் 3, ஆர் வந்து 2^(n-1) = 1536. இந்த 3 அந்த பக்கம் போச்சுன்னா இந்த 2^(n-1) இங்கே இருக்கும், இதை டிவைட் பண்ணும் 3. கேன்சல் பண்ணால் என்ன வருது பாருங்கள், 5, 3, 5, 5, 3, 1, 3, 3, 2, 6. அப்போ 2^(n-1) = 512 வந்துருக்கு. 512ன்றது 2^9. 2^9 தான் 512. ஏன்னா 2 வந்து 9 டைம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 512 வரும். இப்போது பேஸஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம பவர்ஸை ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ n-1ன்றது 9 ஈக்குவல். அப்போ n = இந்த -1 அந்த பக்கம் போனால் 9 + 1 = 10 ஆயிடும். அப்போ இங்கே மொத்தம் 10 டேர்ம்ஸ் இருக்குது. இது ஃபஸ்ட் டேர்ம், இது 10th டேர்ம். ஆக மொத்தத்தில் 10 உறுப்புகளின் கூடுதலை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ எஸ்என் ஃபார்முலா நமக்கு தெரியும். SN = A×R^(n-1)/R-1. இங்கே மொத்தம் n வந்து 10 வந்ததுனால 10 உறுப்புகளின் கூடுதல், சம் ஆஃப் n 10 டேர்ம்ஸ். அப்போ ஏ வந்து 3, ஆர் 2^(n), n வந்து 10 - 1/(2 - 1). 3 அப்படியே இருக்கட்டும். 2^10 வந்து 1024. இங்கே பார்த்தோம்ல 512ன்றது 2^9. அப்போ 2^10 ஏதோ ஒரு 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்படி இதை 2 மல்டிப்ளை பண்ணால் 1024 வந்துடும். -1/(2 - 1) தான். அப்போ 3×24 போச்சுன்னா 1023 வந்துடும். இப்போ 3 மல்டிப்ளை பண்ணால் 3×3 = 9, 3×2 = 6, 0, 3. இது வந்து சம் ஆஃப் 10 டேர்ம்ஸ். அப்போது 3, 6, 12 1536 வரையும் ஆட் பண்ணால் மொத்தமாக 3069 நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ.